உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைலில் பள்ளிக்கு வந்த சிறுவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் முடி வெட்டிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்போரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சியில் அரசு தொடக்க பள்ளி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிகளில் 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாம்பாக்கம் ஊராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த வீரா என்ற வீரசாமி வெற்றி பெற்றார். இவர் நேற்று மேற்கண்ட பள்ளிகளுக்கு சென்று பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதி குறித்து தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாவட்ட அளவில் 10-12 வகுப்புகளில் கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று வருவது குறித்து பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பள்ளி மாணவர்களில் பலரும் தலைமுடியை ஒழுங்காக வெட்டாமல் வந்திருப்பது குறித்து ஆசிரியர்களிடம் கேள்வி எழுப்பினார். அப்போது ஆசிரியர்கள் இது குறித்து பெற்றோர்களிடம் பலமுறை தெரிவித்தும் மாணவர்கள் இது போன்று வருகின்றனர் என்று கூறினார். இதையடுத்து மாணவர்களின் பெற்றோரை வரவழைத்து பேசிய ஊராட்சி தலைவர் வீரா, பள்ளியில் படிக்கும் போதே ஒழுக்கத்துடன் வளர்ந்தால்தான் அவர்கள் அரசு அதிகாரிகளாகவோ பொது வாழ்க்கையிலோ வெற்றி பெற்று சாதனை புரிய முடியும் என்று விளக்கினார். இதற்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் எடுத்து கூறினார். நீங்கள் சம்மதித்தால் பள்ளி வளாகத்திலேயே முடித்திருத்தும் தொழிலாளர்களை கொண்டு போலீஸ் கட்டிங் போல் வெட்ட தான் உதவி செய்வதாகவும் பெற்றோரிடம் தெரிவித்தார். ஊராட்சி தலைவரின் இந்த முயற்சிக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிக்கவே பள்ளி வளாகத்தில் முடித்திருத்தும் கலைஞர்கள் 10 மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டு 300 மாணவர்களுக்கு முடிகள் வெட்டப்பட்டன. இதுபோல் மாணவர்களின் கை கால் நகங்களும் வெட்டி சுத்தம் செய்யப்பட்டன. இதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்தனர். இதனையடுத்து மாணவர்கள் மத்தியில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர், மாணவர்கள் எப்போதும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கல்வியை விட ஒழுக்கம் மிக முக்கியமானது என்றும் பேசினார். ஒழுக்கத்துடன் ஒவ்வொரு மாணவரும் இருந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் குற்றங்கள் நடைபெறாத தலைமுறையாக இருக்கும். எனவே ஒழுக்கத்தை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், படிப்பு தானாக வரும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.